எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷ்ணகிரி சமையல். இன்னைக்கு காலையில இருந்து நைட்ல இருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஏதாவது சூடா செஞ்சு சாப்பிடலாம்னா என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன். பக்கோடா, என்ன பக்கோடான்னு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம வாங்க இந்த மலைக்கு நல்லா சூடா செஞ்சு சாப்பிடலாம். இப்ப அதுக்கு முன்னாடி தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை. நான் ஒரு முழு பூண்டை தோலோடு தட்டி எடுத்துருக்கிறேன். தோலோடு தட்டி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். பெருங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு இந்த இஞ்சி எல்லாம் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பிசைஞ்சு அப்பதான் இதுல நல்லா கரெக்டான உப்பு காரம் எல்லாம் பிடிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கப்பு கேழ்வரகு மாவு சேர்த்துக்கிறேன். கேழ்வரகு பக்கோடா தான் நம்ம செய்ய போறோம். ராகி பக்கோடா. அரிசி மாவு ஒரு கால் கப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி நிறைய சேர்த்துடாதீங்க, நல்லா வராது பக்கோடா. இப்போ லைட்டாக வந்து தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். தெளிச்சு விட்டு பிசைஞ்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் உதிரியா. ரொம்ப நீங்கள் தண்ணி நிறையா ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப கொலகொலன்னு வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பிசைஞ்சு. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டோம். லைட்டாக நம்ம ஹீட் ஆன உடனே ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து இந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை உதிரியாக போடுங்க. நல்லா உதிர்த்து சேர்த்துங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நல்லா ஆயில் காஞ்சிக்கிறது. இப்போ நம்ம லைட்டாக கருவேப்பிலை சேர்த்துடலாம்.
நம்ம லைட்டா அதை வந்து திருப்பி விட்டுறலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா பாருங்க இந்த மாதிரி நல்ல முருகல வரும்போது நாம எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்துறலாம் இத. நம்மளோட ராகி பக்கோடா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இத டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா வந்திருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க கிருஷ்ணகிரி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.